ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் என் சமையல் உன்வசம். இன்னைக்கு நம்ம பச்சை பயிறு முட்டை மசாலா கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். பச்சை பயிறு கிரேவிக்கு பச்சை பயிரை ஊற வச்சிருக்கேன். பச்சை பயிர் பொடியா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும், வேகிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். பருப்பு வேக வைக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்தது ரெண்டு முட்டையும் ரெண்டு உருளைக்கிழங்கும் வேக வச்சுக்கலாம். முட்டையும் உருளைக்கிழங்கும் வேக வச்சு எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு மீடியம் சைஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. முட்டையோட மஞ்சள் கருவையும் எடுத்துட்டு மீடியம் சைஸ்ல கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு கரு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பச்சை பயிரும் நல்லா வெந்துருச்சு. வாணல்ல கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கால் ஸ்பூன் சோம்பு சேர்த்துடலாம். சோம்பு பொரிஞ்ச உடனே ரெண்டு வெங்காயம் சேர்த்துடலாம். இது கூட ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. செடியில இருந்து பறிச்சதுனால பழுத்த பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இது கூட ஆறு பல்லு பூண்டு, சின்ன துண்டு இஞ்ச நசுக்கி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டா இருந்தா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நசுக்கி சேர்க்கும் போது அதோட பிளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். இதோட ரெண்டு தக்காளியும் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வதக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டை பேஸ்டா சேர்க்கறதுக்கும் இடிச்சு சேர்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இடிச்சு சேர்க்கும் போது வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். தக்காளி வெங்காயத்தோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துடலாம். அரை ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துடலாம். கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். மசாலாவுடைய பச்சை வாசனை போகிறதுக்கு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம். மசாலாவுடைய பச்சை வாசனை போயிடுச்சு. இதோட வேக வச்ச உருளைக்கிழங்கையும் முட்டையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். முட்டையோட மஞ்சக்கரு தனியா எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா வேண்டாம். சில பேருக்கு அந்த மஞ்சக்கருவோட ஸ்மெல் பிடிக்காது. இதை ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிடலாம். மசாலாவுடைய பச்சை வாசனை போயிடுச்சு. இப்ப பச்சை பயிரை சேர்த்துடலாம். வேக வச்ச பச்சை பயிரை சேர்த்துக்கோங்க.
தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாம். கிரேவிக்கு தேவையான தண்ணி சேர்த்திடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இதை ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். பச்சை பயிறு முட்டை மசாலா கிரேவி ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது. இந்த உருளைக்கிழங்கு பச்சை பயிறு முட்டைலாம் சேர்த்துருக்கோம். இது சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிரேவி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேலே கொத்தமல்லியை தூவி இறக்கிடலாம். இப்போ நம்மளோட சுவையான பச்சை பயிறு முட்டை மசாலா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சமையல் உன்வசம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.